கீழான பாதாளம். கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். ஞானத்தின் வழியும் பரிசுத்தத்தின் வழியும் ஜீவ வழியாக இருக்கிறது. இந்த வழி நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்துகிறது. நாம் ஞானம் உள்ளவர்களாக இருப்போம் என்றால் ஜீவன் உள்ளவர்களாகவும் இருப்போம். ஜீவ வழியே பாதாளத்தை விட்டு தப்பி போகும் வழி. பரிசுத்தவான்கள் உன்னதத்தில் உள்ள காரியங்கள் மீது பிரியமாய் இருப்பார்கள். உன்னதமான காரியங்களை தியானித்து அதையே செய்து கொண்டிருப்பார்கள். ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாகும். இதுவே கீழான பாதாளத்தை விட்டு விலகும் வழியாகும். விவேகி தன்னுடைய ஞானத்தினால் ஜீவ வழியில் நடக்கிறான். அவன் பரலோகத்தில் உள்ள காரியங்கள் மீது பிரியமாய் இருக்கிறான். விவேகியின் சிந்தையும் பேச்சும் செய்கையும் பரலோகத்தை பற்றியதாகவே இருக்கும். உன்னதத்தில் உள்ள பரலோகத்திலே அவன் தன்னுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறான். அங்கு சத்துருக்கள் வந்து அவனுடைய ஐஸ்வர்யங்களை திருடிக் கொள்ள மாட்டார்கள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஜீவனம் பண்ணினாலும் நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. இந்த பிரபஞ்சத்தில் நாம் பரதேசிகளைப் போல சிறிது காலம் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறோம். காலம் வரும்போது கர்த்தர் தம்முடைய பரலோகத்திற்கு நம்மை அழைத்துச் செல்வார். பரலோகத்திலே தேவனுடைய சமூகத்திலே நித்திய இடைப்பாறுதல்களுக்குள் பிரவேசிப்போம். இப்படிப்பட்ட உன்னதமான காரியங்களை நோக்கும் வழியே நமக்கு ஜீவ வழியாக இருக்கிறது. இதுவே நமக்கு கீழான பாதாளத்தை விட்டு விலகும் வழியாகவும் இருக்கிறது. வேறுபட்ட வழிகள். நீதிமானின் வழி, மூடனின் வழி, ஜீவ வழி, மரண வழி, உன்னதத்தை நோக்கும் வழி, பாதாளத்தை நோக்கும் வழி, பரலோகத்திற்கு போகும் வழி, நரகத்திற்கு போகும் வழி.